Welcome to Royal Habib's Kitchen. இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட வீடியோவை இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அது ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோவை உடனுக்குடன் உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக்காக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செமனை வச்சு செமன் ரைஸ் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டி அண்ட் குயிக்கான இந்த செமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செமனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா முருகிறதுக்கு மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு செமன் பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஃபஸ்ட்டு தாய்ச்சியில் ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நெருப்பை வச்சுட்டு செமனை போடுங்க. இதுனா 500 கிராம் இதுக்கு வந்து ஒரு சின்ன டீன் செமன் எடுத்துக்கிறேன். செமனை போட்டுட்டு கொச்சிக்கத்தூள் 1 டீஸ்பூன், அதோடய உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது செமன் வந்து ஃப்ரை பண்ணுறது நார்மலாக இறச்சி மீன் பொறிக்கிற மாதிரி இப்படி நார்மலாக தொடஞ்சி வச்சு அதை பொறிக்கலாது. ஏன்னா செமனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நாங்கள் பொறிக்கிற டைமில் தெரிக்கும். அப்போ அது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை தான். அதனால் செமன் ஃப்ரை பண்ணுற நேரம் அது ஒரு லிட்டால் கவர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ சேஃப்டியாக அந்த செமனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். செமன் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டிருக்கிற டைமில் இன்னொரு பேனை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் கலருக்கு வர அளவுக்கும் நல்லா இடைக்கடை பெரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வர்ற அளவுக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். மீடியமாக 100 கிராம்ஸ் மாதிரி இதுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணணும். கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நாங்கள் பேலீஃப் பிரியாணி இலை சேர்த்துக்கொள்ளும். பிரியாணி இலைன்னா கருவேப்பட்டை இலைக்கு தான் பிரியாணி இலைன்றது. அது ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்து ஏலக்காய் 2, கராம்பு 2, கருவேப்பட்டை 1 துண்டு, அதோட கருவேப்பிலை 1 கைப்பொடி, இஞ்சி பொடி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை கொச்சிக்காய் 2, அதை நடுவால் கீறி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1-2 நிமிஷம் குக் பண்ண வைங்க. அதுக்கு பிறகு வெட்டின தக்காளி பெரிய காய் 2 சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது கறி கொச்சிக்காய் 1 காய் பெரிய காய் 1 சேர்த்துக்கொள்ளுங்க. கேரட் பெருசு பெரிய கேரட் 1 சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ மசாலாவுக்கு வந்து 2 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது கொத்தமல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கொச்சிக்கத்தூளை வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைன்னா உங்களுக்கு தேவை மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளும். உப்பும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு டேஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா ஆட் பண்ணிக்கொள்ளலும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ அந்த செமனில் செமன் டின்லிக்கிற அந்த தண்ணியை நாங்கள் வீசலை, அந்த தண்ணியும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரைஸுக்கு சேர்க்கறதுக்கு அந்த செமன் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ அரிசி கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் வந்து 500 கிராம்ஸ் அப்படின்னா 2 கப் மெஷரிங் கப்பால் 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். கீரி சம்பாக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த செமன் தண்ணியும் சேர்க்குற சொல்லி அந்த செமன் தண்ணியும் சேர்த்து அளவுக்கு இப்போ 2 கப்புக்கு 3 கப் தண்ணி நாங்கள் சேர்த்திக்கிறோம். இப்போ தண்ணி அந்தளவு சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி 1-5 நிமிஷம் கொதிக்கொடுங்க. அந்த கேரட்டெல்லாம் நல்லா மசாலாலாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகி கொதிச்சுட்டு வர டைமில் அதுக்கு பிறகு திறந்து அரிசியை சேர்த்துக்கொள்ளுங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. எப்பயும் எங்களோட சோறு வந்து கொலையாமல் பர்ஃபெக்டாக நல்லா
ஸ்மூத்தாக அந்த மணி மணியை எங்களுக்கு கிடைக்கணும்டா அரிசியில் அளவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ கீரி சம்பா பாஸ்மதி அதுகளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கப் கீரி சம்பா எடுத்துக்கொண்டீங்கன்னா அதே கப்பால் எந்த கப்பால் அரிசி அளவு எடுத்தீங்களோ அந்த கப்பாலே 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளும். ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்து அரிசி வேக வச்சிங்கன்னா சோறு உங்களுக்கு நல்லா பூ போல் கொலையாமல் வெந்து வரும். எல்லாமே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி, நாட்டரிசி, படபத் அதுகளுக்கு வந்து 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். செமனை வந்து இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அதை திருவி போடணும். இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே செமன் வந்து எங்களுக்கு வெடிக்கும், அதில் உள்ள எண்ணெய் தெரிக்கும்ன்றதுக்கு காவ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் திருவி போடுற டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்போ சூடு தணிஞ்சதுக்கு பிறகு அது எங்களுக்கு தெரிக்காது. அது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செமனை அந்த மூடியை திறந்து மெதுவாக திருவி போடுங்க. அந்த செமன் துண்டெல்லாம் உடஞ்சி தூளாயிராமல் மெதுவாக அதை திருப்பி போட்டுட்டு அதையும் திருப்பி காவ் பண்ணிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிடுதுங்க. நல்லா மொறுமொறுண்டு அந்த செமனைகளுக்கு இப்போ ரெடி ஆகிரும். ஃபுல் டோட்டலாக 10 மினிட்ஸ் செமனை ஃப்ரை பண்ணணும். 15 மினிட்ஸுக்கு பிறகு 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோறு இப்போ ஹாஃபாக எங்களுக்கு குக் ஆகிக்குது. இன்னும் சோறில் தண்ணி மிகுது, சோறில் இன்னும் வெந்துமில்ல, அரைவேகலில் சோறு வெந்திக்குது. இப்போ இந்த டைமில் அதை கொஞ்சம் நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அதுக்கு பிறகு நல்லா திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த செமன் துண்டெல்லாம் மேலால் போட்டு மேலால் அடுக்கி வச்சிடணும். அடுக்கிட்டு அதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 15 நிமிஷம் அந்த ரைஸை குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான குயிக்கான அந்த செமன் ரைஸ் உங்களுக்கு ரெடியாகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு பிறகு அந்த செமன் துண்டெல்லாம் நல்லா சோறோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் டேஸ்டியான அந்த செமன் ரைஸ் வந்து இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிரும். இப்போ இந்த செமன் ரைஸை வந்து இப்போ சும்மா தின்றதுக்கே நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு தயிர் சம்பல் அப்படி வச்சு சர்வ் பண்ணால் இன்னுமே டேஸ்டியாகும். சலட், தயிர் சம்பல் அதெல்லாம் வச்சு தின்னக்கொல்ல இன்னும் டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய வீட்டில் செமன் இருந்துச்சுன்னா குயிக்காக வேறு எந்த மசாலாவும் தேவையில்ல, வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக இந்த செமன் ரைஸை நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் நீங்கள் எல்லோரும் இந்த செமன் ரைஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் உங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எது போல் ரெசிபி எதிர்பார்க்குறேன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களே சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோவை உடனுக்குடன் உங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது போல் பல சுவையான ஆரோக்கியமான புதியதொரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.